ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் தீபாவளி ஸ்பெஷலாக தீபாவளி அன்றைக்கி காலையில் டிஃபனோட சர்வ் பண்ணுற மாதிரி ஒரு சூப்பரான பைனாப்பிள் கேசரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் ஒரு டம்ளர் ரவை எடுத்திருக்கேன், அதே மாதிரி ஒரு டம்ளர் பைனாப்பிள், ஒரு டம்ளர் சர்க்கரை. இதுக்கு வந்து வறுத்த ரவை, வறுக்காத ரவை, எந்த ரவையாக இருந்தாலும் ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க. இது பைனாப்பிள் வந்து அரை டம்ளர்லேருந்து ஒரு டம்ளர் வரைக்கும் சேர்த்துக்கலாம், அது பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு ஒரு டம்ளர் சர்க்கரை. இப்போ ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. அந்த நெய் மெல்ட் ஆனதுக்கப்புறமா இதை நல்லா அந்த பேன் ஃபுல்லாக அந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த நெய்யில் ஒரு 10 முந்திரி பருப்பை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இது கூட ஒரு 10 திராட்சை. திராட்சையும் வந்து நீங்கள் லோ ஃப்ளேமில் தான் வச்சு வறுக்கணும். திராட்சையை போடும்போது நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க, அந்த சூட்லேயே அது வந்து பொரிஞ்சிடும். வறுத்த முந்திரி திராட்சை ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க. இப்போ வறுத்த ரவை, வறுக்காத ரவை, எந்த ரவையாக இருந்தாலும் இந்த நெய்யிலே நம்ம அந்த ரவையை வாசனை வர அளவுக்கு கருக விடாமல் வறுத்து எடுத்துக்கலாம். இதை நீங்கள் லோ ஃப்ளேமில் தான் வச்சு வறுக்கணும். அது நெய்யில் வறுபடும் போது நல்ல வாசனை வரும், அந்த வாசனை வர அளவுக்கு வறுத்தா போதும். இது நம்ம காலையில் தீபாவளி அன்னைக்கு காலையில் ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ வறுத்த ரவையை ஒரு தட்டில் ஆற விட்டுருங்க. இப்போ அதே பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம ரவையை எந்த டம்ளரில் எடுத்தோமோ அதே டம்ளரில் கால் டம்ளர் எண்ணெய் எடுத்துக்கோங்க. இந்த எண்ணெய் வந்து எந்த ஃப்ளேவரும் இல்லாத ஒரு ரீஃபைண்ட் ஆயில் எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். நீங்கள் ஃபுல்லாகவே நெய்யில் பண்ணிங்கன்னா கேசரி ரொம்ப திகட்டும், அதனால் கொஞ்சம் ஆயிலும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச அன்னாசி பழ துண்டுகளை அதில் போட்டு அதை வறுக்க ஆரம்பிச்சிடலாம். இது வந்து இது நல்லா இந்த மாதிரி வறுபடும் போது பைனாப்பிளோட அந்த புளிப்பு தன்மை கொஞ்சம் இறங்கி அது நல்லா சாஃப்ட் ஆகிடும். இப்போ அந்த புளிப்பு தன்மையை குறைக்கிறதுக்காக நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை அதில் சேர்த்துக்கலாம். இப்போ சர்க்கரையும் பைனாப்பிள் சேர்ந்து வதங்கும் போது ரவை தனியாக பைனாப்பிள் தனியாக வராமல் எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம எடுத்துக்க ஒரு டம்ளர் ரவைக்கு 3.5 டம்ளர் தண்ணி ஊற்றணும். 3.5 டம்ளர் தண்ணியும் கால் டம்ளர் எண்ணெயும் ஊற்றினா தான் நம்ம கல்யாண வீட்டில் கொடுக்குற கேசரி மாதிரி அது ரொம்ப நேரம் வரைக்கும் சாஃப்டாகவே இருக்கும். இந்த பைனாப்பிள் கேசரி வந்து ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒன்று, கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ இதுக்கு வந்து நான் வந்து எல்லோ கலர் ஃபுட் கலர் சேர்க்குறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லைனா பரவாயில்லை. இப்போ இந்த ஃபுட் கலரை சேர்த்ததுக்கப்புறமா அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ டேஸ்ட்டு தூக்கி கொடுக்கறதுக்காக ஒரு பிஞ்சு சால்ட் சேர்த்துக்கலாம். சால்ட் சேர்த்துட்டு அதை நம்ம இப்போ வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அந்த பைனாப்பிளும் வெந்துடும், அதே சமயத்தில் அந்த தண்ணி நல்லா கொதித்து வரணும். இந்த ஒரு 2 நிமிஷம் வச்சிங்கன்னா போதும், ஒரு கொதி வர அளவுக்கு விட்டால் போதும். இப்போ அது கொதிக்கும் போது நம்ம வறுத்து வச்சுருக்க ரவையை அதில் சேர்த்துடலாம். இது ரவையை போட்டதுக்கப்புறமா ரவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தண்ணியை நல்லா உறிஞ்ச ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த ஸ்டேஜில் அதை கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுருங்க. தண்ணி நம்ம கூட சேர்த்தா தான் அந்த ரவை வந்து கட்டிப்படாமல் நல்லா வரும். அதனால் ஒரு டம்ளர் ரவைக்கு 3.5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ பாருங்கள், அந்த ரவை வந்து எல்லா தண்ணியும் நல்லா உறிஞ்சிருச்சு. இப்போ வந்து இதை ஒரு நம்ம லோ ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் அதை நம்ம மூடி போட்டு அந்த ரவையை நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போயே அந்த கேசரி வந்து பேனில் ஒட்டாமல் வருது. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க அதை. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு டம்ளர் சர்க்கரையை அதில் சேர்த்துடலாம். சப்போஸ் நீங்கள் எடுத்துருக்க பைனாப்பிள் வந்து நல்ல ஸ்வீட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் சர்க்கரையை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். இல்லை அந்த பைனாப்பிள் வந்து புளிப்பாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு டம்ளர் ரவையை தாராளமாக சேர்க்கலாம். இப்போ சர்க்கரையை சேர்த்ததுக்கப்புறமா அதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். சர்க்கரை மெல்ட் ஆகும்போது கொஞ்சம் தண்ணி விடும், தண்ணி விடும், ஆனால் மறுபடியும் அதே ஃபார்முக்கு வந்துடும். வாங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ ஒரு ஃப்ளேவருக்காக நம்ம 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையும் அதில் சேர்த்துருங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் மறுபடியும் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நெய்யை ஊற்றினதுக்கப்புறமா அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம
நம்ம வெறும் நெய்யை மட்டும் ஊற்றி கேசரி செஞ்சோம்னா அது கொஞ்சம் நேரத்தில் இறுகிடும். அதனால் எண்ணெயும் கலந்து செய்யும்போது அது ரொம்ப நேரம் வரைக்கும் இறுகாமல் சாஃப்டாக இருக்கும். இந்த கல்யாண வீட்டில் கடையிலலாம் நம்ம வாங்கி சாப்பிட்ற கேசரி மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், அது நல்லா பேனில் ஒட்டாமல் வருது, இதே ஸ்டேஜில் அதை நல்லா கிண்டி விட்டுகிட்டே இருங்க. இப்போ வாசனைக்கு கடைசியில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கலாம். ஊற்றி அதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம இந்த கேசரியை வந்து ஒரு டம்ளர் ரவையில் செஞ்சுருக்கோம். அந்த ஒரு டம்ளர் ரவையில் செஞ்ச கேசரியை வந்து 10 பேர் வரைக்கும் சாப்பிடலாம். இப்போ பாருங்கள், பேனில் ஒட்டாமல் நம்ம கேசரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. தீபாவளி அன்னைக்கு காலையில் நீங்கள் இதை 1/2 hour நீங்கள் செஞ்சிடலாம். செஞ்சு உங்கள் வீட்டில் இருக்க கெஸ்ட்டு உங்கள் ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே நீங்கள் அழகாக சர்வ் பண்ணலாம். நல்ல நல்ல ஒரு ஃப்ரூட் கலந்த ஒரு ஸ்வீட் செஞ்ச மாதிரி இருக்கும். அதனால் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் நேரம் ஒரு 3 hours இது ஆறுனதுக்கப்புறம் பாருங்கள், 3 மணி நேரம் கழித்து கூட இது அழகாக இருகாமல் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.